வணக்கம். பொன்னேரி அருகே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சீமன் சாலை மற்றும் சீரமைக்கப்பட்ட குளத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் திரு சீருண்யம் பலராமன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் மத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சியில் கடந்த 1 ஆண்டாக 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பணிகளை திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான சீருண்யம் பலராமன் தொடங்கி வைத்தார். அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி வடிவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 25 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை மற்றும் 30 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட ஈஸ்வரன் கோவில் திருக்குளம் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பொன்னேரி எம்எல்ஏ சீருண்யம் பலராமன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களின் மருத்துவ தேவைக்காக ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைத்தார். முன்னதாக அப்பகுதி மக்களுக்கு 2500 ரூபாய் உடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். பின்னர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு ராகேஷ், ஒன்றிய செயலாளர் திரு மோகன வடிவேல், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கதிர்வேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அமைதியின் உருவம் ஆன்மீக நாயகர் பொன்னேரி தொகுதியின் சட்டமன்ற அவர்களையும், அத்திப்பட்டு ஊராட்சியின் சாதனை துணைத்தலைவர் இந்திய கவுன்சிலர் அவர்களையும் மற்றும் வார்டு உறுப்பினர்களையும் பொதுமக்கள் இளைஞர்களையும் மகளிரின் உறுப்பினர் இல்லை இல்லை என்பதோடு படலட்டம் துவங்கி வருகிற பணி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகளை நன்றி வணக்கம். எடப்பாடி அந்த பக்கம் கரும்பு தந்துச்சு அங்க பாருங்க.